இனிய மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். விருச்சிகராசி மெய்யன்பர்களுக்காக ஸ்ரீ ராகுகேது பகவானுடைய பெயர்ச்சியை நம்ம இதில் பார்க்கறக்கு வரோம். இந்த ராகுகேது பகவானுடைய பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுக்கு இது போன்ற பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பொழுதுமே உங்களுக்கு ஒளி கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருக்கோருவாங்க. இருள் கிரகங்கள் உங்களுக்கு நன்மையை வந்து பெருசாக அவங்களால் கொடுக்க முடியாது, தடைகளை தான் ஏற்படுத்தக்கூடியவர்களாக தான் இருக்க வருவாங்க. இன்றைக்கி லோகத்தில் எடுத்துட்டோம்னாக்கா இந்த இருள் கிரகத்துடைய ஆட்சி தான், ராகுகேதுக்களுடைய ஆட்சிகள் தான் பெரும்பாலும் இருக்குது. அது கர்ம பலாபலன்கள், கர்ம வினைகள், எல்லோரும் உருவாக்கி வச்சிருக்கிற வினைகள் தான் வந்து இந்த லோகத்தை இன்றைக்கி வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. நோயாகவும் சரி, போராட்டமாக, சண்டை சச்சரவுகளாக எல்லாம் ஆண்டுகிட்டு இருக்க வருது பார்த்தீங்களா. இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருச்சகராசிகாரர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற உலகமே கிடையாது. பொதுவாகவே எடுத்துட்டோம் அப்படின்னா விருச்சக ராசிகாரர்களுக்கு வாக்கு கிரகமே யாருன்னா குரு பகவான், பூர்வ புண்ணியாதிபதியும் குரு பகவான் தான். விருச்சக ராசிகாரர்கள் எப்பொழுதும் வந்து தன்னுடைய தொழிலியாக வரட்டும், குடும்பத்திலேயாக வரட்டும், ஒரு இனிமையான சொற்களை பேசுறது, உண்மையை பேசக்கூடியது, இதெல்லாம் வந்து அவங்க செயல்படுத்தி ஆக வரணும். அப்படி செயல்படுத்தக்கூடியவங்க தான் இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடியவங்க. நேர்மையாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், நாம் எப்படியோ பிற நட்பு உறவுகளும் அது போல் நல்லா பாசமாக பழகணும் அப்படி நிறைய நல்லதெல்லாம் விரும்பக்கூடியவங்களாக தான் விருச்சகராசிகள் இருப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, தொழில் ஒன்று இருக்கு இல்லையா. நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் அவங்க உங்களை நேர்மையாக இருக்க விட மாட்டாங்க. இந்த உலகம் அப்படித்தான், நீங்கள் சரியான உறவாக இருந்தாலும் உங்கள் உறவுகள் எல்லோரும் உங்கள்கிட்ட சரியாக இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அதை பார்த்துட்டு கண்டு காணாமல் உங்களால் போகவும் முடியாது. வாதங்கள் செய்யக்கூடிய சூழலை உண்டாக வரும், மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை உண்டாக வரும், பிறர் செய்யக்கூடிய செயல்கள், பிறர் தூண்டி விடக்கூடிய சில செயல்கள். ஆக விருச்சிகராசிகாரர்களுக்கு ஏற்ற உலகம் இந்த உலகம் இல்லைங்க, இப்போ இருக்கிற காலச்சூழலே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இயல்பு. ஏன்னா குரு மாதிரி நடந்ததுன்னா குரு மாதிரி நடக்க யார் விடுவா இல்லைங்களா. அப்போது இந்த ஒளி கிரகத்துடைய ஆதிக்கம் உங்களுக்கு எப்பொழுதும் வந்து சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இந்த இருள் கிரகம்னு சொல்ல ராகுக்கேதுடைய நிலைகள், வஞ்சகம், பொய் பேசுறது, இப்படி சூழல்களை உருவாக்கி கொடுக்குறது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அப்போது இந்த ராகுக்கேதுடைய பிடியில் கடந்த காலத்தெல்லாம் இருந்து இப்போ அவங்கெல்லாம் வந்து அழகாக கடந்துட்டாங்க, உங்களை விட்டு கடந்துட்டாங்க, அப்பா மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு உரம் இருக்க வரலாம். ஏன்னா அவங்க ஆண்ட காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நிறைய சிரமங்களை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கேது பகவான் தொடர்ச்சியாக ஆண்ட காலகட்டங்கள்லேருந்து நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லியிருக்க வரேன், என்ன காரணன்றதை சொல்லியிருக்கிறேன். ஆக இவங்கெல்லாம் போயிட்டு இப்போ என்ன பண்ணார், மோட்ச வீடு என்று சொல்லக்கூடிய 12வது ஸ்தானம் விரயஸ்தானத்தில் போய் மறைஞ்சிட்டார் கேது பகவான். ரொம்ப மகிழ்ச்சி. ராகு பகவான் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு தான் வந்திருக்கிறார், 6வது வீடு ருணுரோக சத்துருஸ்தானத்தில் வந்திருக்கிறார். அவர் யாராக வந்திருக்காருன்றத அர்த்தம் நான் தெரிவிக்க வரேன். ஆக உங்களுக்கு ராகுகேதுடைய பெயர்ச்சி ஒரு நன்மையை தரக்கூடிய பெயர்ச்சியாகவே இருக்க வருது, ஒரு ரொம்ப விசேஷமானது. ஆக இந்த காலகட்டம் பக்கம் வாழ்வதற்கு ஏற்ற காலகட்டம் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, யாருக்குமே ஒரு காலம் வந்தாகணும் இல்லையா. அந்த வகையில் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஏற்கனவே 3வது வீடு என்று சொல்லக்கூடிய ஜெயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆனால் இதுவரை ஜெயத்தை பார்க்கல, இனி நீங்கள் பார்க்கலாம், ஜெயத்தை உருவாக்கி கொடுக்க வருவார். ஏன்னா இருள் கிரகங்கள், நிழல் படிந்த கிரகங்கள் உங்களை விட்டு விலகிட்டாங்க. அதனால் உங்களுக்கு இனி வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை பிரகாசம் ஏற்கனவே தொடங்கிட்டாலும் தொடர்ச்சியாக உங்களுக்கு அதை நோக்கிய பயணமாக தான் உங்களுக்கு இருக்க வரும். குரு பகவானை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய சனமான தன்னுடைய சொந்த இல்லத்தில் அவர் அமர்றாரு, அங்கிருந்து உங்களுடைய ஜென்ம ராசியையும் பார்வை பண்ணுறார். ஒளி கிரகத்தில் முதன்மையான நல்லதை தரக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான் உங்களுடைய வருவாய்க்கும் குடும்பத்திற்கும் உங்களுடைய அத்தனை மகிழ்ச்சிக்கும் உரியவராக, சொல்வாக்கு, செல்வாக்கு, புகழ் எல்லாவற்றுக்கும் உரியவராக இருக்கிறது யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு வந்து அற்புதமான பலாபலனை காட்டக்கூடியவராக இந்த காலகட்டத்தில் அவரும் பெயர்ச்சியாகி இருக்க வராருங்க. இது ஒரு கூடுதலான மகிழ்ச்சி, கூடுதலான நன்மை. ஏன்னா உங்களுக்குரிய ஒரு கர்த்தாக்கள் குரு பகவான் தான், சூரிய பகவான், இவங்கெல்லாம் வந்து ஒரு பலமே இவங்க தான். செவ்வாய் இந்த 3 பேரும் உங்களுக்கு வந்து ரொம்ப பலம். ஆனால் இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசி தட்சிணாயன ராசி, உத்தராயண ராசி, தட்சிணாயன ராசின்னு இருக்க வருது. கடக ராசியிலேருந்து தனுர் ராசி வரையில் எடுத்துட்டாக்கா தட்சிணாயன ராசி இரவு பொழுது ராசின்னு சொல்ல வருவாங்க. சூரியனுடைய பலம் குன்றிருக்கக்கூடிய ராசிகள் சொல்ல வருவாங்க. அதனால உங்களுடைய ஜென்ம ராசியில் இடம்பெறக்கூடிய சந்திரனும் பலம் குறைந்திருப்பார். இயல்பாக விருச்சக ராசியில் சந்திரன் நீச்சம்னு சொல்லுவாங்க. சந்திரன்னா யாருன்னா மனசு. இந்த மனசுக்கு சக்தியை தரக்கூடியதே யாருனாக்கா சூரியன், செவ்வாய், குரு போன்ற ஒளி கிரகங்கள் தான். அவங்களுடைய நிலைத்தன்மையில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த தசாயன கால அமைப்பில், தசாயன காலம் நீங்கள் பிறக்கிற போது உத்தராயணத்தில் பிறந்திருக்கலாம், அது வேறு.
ராசி மண்டல கணக்கில் எடுத்துட்டாக்கா தசநாயன ராசிகள் உத்தராயண ராசிகள் சொல்ல வருது. இந்த தசநாயன ராசிகள் சின்ன தப்பு பண்ணாலும் உடனே தண்டனை கிடைச்சிரும் இந்த இருள் கிரகங்களால் வச்சுங்களா. அப்போ அந்த வகையில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த தசநாயன ராசி என்று சொல்லக்கூடியது இருள் ராசியாக இருக்கிறதுல சந்திரன் வந்து கொஞ்சம் பலகீனமானவர் தான், இயல்பாகவே பலகீனமானவர். இந்த தசநாயன தன்மையிலே எடுத்துக்கிட்டாலும் பலகீனமாக உங்களுக்கு ஆல்ரெடி இருந்தார். ஆகையால் இருள் கிரக ஆட்சியில் ரொம்ப கடினங்கள்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிங்க. இப்போது அந்த இடத்த ஒளி கிரகமாக இருக்கக்கூடிய முதல் தரமான பலனை தரக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் மேல் அழகாக பதியுது. இது நீண்ட காலத்துக்கு பின்னாடி குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் உட்காந்து குறிப்பாக 12 ஆண்டுகள் எடுத்துக்கலாம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மீனத்தில் போய் அவர் அமர்வார். மீன ராசியில் தன் சொந்த வீட்டில் அமர்ந்து தன்னுடைய ஸ்தானம் ராசிபா தன்னுடைய ஸ்தானம் வந்து 9ஆம் ஸ்தானம் காலச்சக்கரத்தில் 9வது தனுர் ராசிக்குரியவர் அவர் தான். அப்போ 9வது பார்வைக்கு எப்பவுமே பலம் அதிகம், 9வது பார்வையாக உங்களை பார்க்கிறார். ஆக நவத்தன்மைகள் நவ கிரகத்துடைய தன்மைகளும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாகவே அமைனுங்கிறதா அவருடைய பார்வையுடைய பலம். குரு பார்க்க கோடி நன்மைகள் பெறும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குருவுடைய பார்வை 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீனத்தில் அமர்ந்த குரு 9வது பார்வை உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்குது. இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. இதை நீங்கள் அழகான முறையில் வந்து பயன்படுத்திக்கு வரணும். ஆக குரு என்று சொல்லக்கூடிய இந்த ஒளி கிரகத்துடைய தன்மையாகப்பட்டது இருள் தன்மையை நீக்கி உங்கள் வாழ்க்கையை ஒளி தன்மையோடு அழகான முறையில் அழைச்சிட்டு போக வருங்க. புதிய முயற்சியெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்புகள் வந்து தொய்ஞ்சு போயிருந்ததெல்லாம் வந்து அதில் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து வேலையை மாறுதலே கூட உண்டாக பார்க்குறோம். நீங்கள் விரும்புகிற மாதிரி நல்லதாகத்தான் கெடுதலாம், நீங்கள் விரும்பலாம் கிடையாது. விரும்பினீங்கன்னா தொழிலே கூட மாறுதல் அல்ல அடிஷ்னலாக ஏதாவது தொழில்கள் செய்ய வர்றது, இப்படி நிறைய நன்மைகளையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகளால் நன்மைகள் வர்றது, பிள்ளைகளால் நன்மை வர்றது, குழந்தை பாக்கி அமையிறது ஒரு நல்ல ஒரு நன்மைகளாக இருக்கிறோம். தெய்வத்துடைய அனுகூலமாக கண்ணுக்கு புலனாகாத ஒரு சக்தி உங்களை வந்து ஒரு உத்வேகமாக என்னை வந்து இப்போலாம் இயக்க வருது, சரியான பாதையில் போயிட்டுருக்கேன். ஜனவசீகரம் இருக்குது, தனவசீகரம் எனக்குள்ளே இருக்குது. முதல்லாம் உதவி பண்ணாதாங்க வழியை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் நினைக்கிறேன் அது அங்கே நடக்க வருது. நேற்று ஊரில் பகையாக இருந்தவங்களாம் இன்றைக்கி எல்லாம் நட்பாக மாறுறாங்க. இப்படிலாம் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கிறோம். ஏன்னா குரு தான் பார்த்துட்டார் இல்லையா. அதுபோல் உங்களுடைய உறவு வகையில் பகைகள் இருந்தாலும் அந்த பகைகளை மறந்து மன்னித்து அந்த உறவுகளே உங்கள்ட்ட வந்து சேரலாம் செய்ய வருவாங்க. எல்லாம் ஆச்சரியமாக இருக்க வரும். ஏன்னா குடும்ப நிலையை தான் அதுதான். அதனால் இப்போலாம் வாழ்க்கையில் விரக்தியாக பேசிட்டு இருந்த நீங்கள் சந்தோஷம் பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக வரும். குரு குடும்பாதிபதி வாக்கு கிரகமே அவர் தானே, மகிழ்ச்சியாக பேச வருவீங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, உங்கள் பேச்சை கேட்குறவன் நிச்சயமாக சுகப்படுவான், நல்லாவே இருக்க வருவாங்க. அதுபோல் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகள் வந்து ஈடுபட செய்ய வரும், வருமானங்கள் பெருகி நிற்க செய்ய வரும். இப்படி நிறைய நன்மைகள்லாம் குரு பகவானுடைய அருளால் இருக்க வருது. சூரிய பகவானுடைய தன்மையை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ ராகு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்க வருதுங்க உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்களில் ஒளி கிரகங்களில் 3 பேர் சொல்லியிருந்தேன், உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான், குரு பகவான், சூரிய பகவான். இப்போ ராகுவால் எங்களுக்கு எப்படிங்க நன்மை கிடைக்கும்னா, இப்போ இயற்கையாக உங்களுக்கு பலம் தரக்கூடிய அந்த யோக கிரகங்களுடைய தன்மைகள் 3 பேருடைய பலமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க வருது. எப்படின்னா மேஷராசி உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம், எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம். உங்கள் எதிரிகளை வெற்றி கொள்ள யாரால முடியும்னா உங்கள் ராசிநாதன செவ்வாயால் தான் முடிய வரும். செவ்வாய் உங்களுடைய மேஷராசிக்கு உரியவரும் அவர் தான், 6வீடு விரோதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியே அவர் தான். அந்த செவ்வாய் பகவானாக ராக பகவான் இப்பொழுது அவதரிக்கிறாருங்க. ராக பகவான் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த வீட்டுடைய கிரகம் யாரோ அந்த கிரகமாக மாறி பரிபூர்ணமாக வேலை செய்வார். எந்த நட்சத்திரத்தை கிடக்கிறாரோ அந்த நட்சத்திர கிரகமாக இவரே மாறி எல்லா வேலையும் செய்ய வருவார். இதுதான் வந்து ராகு கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல். அந்த வகையில் ராக பகவான் உங்களுடைய ராசியான செவ்வாயாக அங்கே மாறி இருக்கிறதுனால உங்களை நீங்களே பகைச்சிக்க மாட்டீங்க இல்லையா. உங்களுடைய விரோதம் எதுவோ அதுதான் தீரணம் தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. கடன் இருக்குது, வம்பு வழக்கல் பிரச்சனை இருக்குது, நோய் நொடிகள் இருக்கிறது, எனக்கு மனசு வேதனைகள் நிறைய இருக்குங்க, அதுக்கு காரணம் என்ன, மனவேதனைன்றது ஒரு விரோதம் தானே, அந்த விரோதம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ராக பகவானை பெரும் உதவியாக செய்ய வருவார். எந்தெந்த ரூபத்தெல்லாம் உதவி செய்வார்ன்றதை நம்ம வந்து பார்க்க வரணும். இப்போ செவ்வாயாக இருக்கிற ராக பகவான் உங்களுக்கு வெற்றி இப்போ உதவிகள் செய்ய வருவார். ஒரு கடன் இருக்கா கடன் அடைஞ்சாக்கா ரொம்ப திருப்தி, ஆளுக்கு ஒரு பிரச்சனைகள் அதில் தீர்ந்துச்சுனாக்கா என் விரோதம் கலைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லையா. உங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலில் ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னாக்கா கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவான் நட்சத்திரம் கடற்கறக்க வர்றார். சூரிய பகவான் உங்களுடைய தொழில் கிரகமே அவர் தான், தொழில் தரக்கூடியவரே அவர் தான். அப்போது உங்களுடைய தொழிலில் ஏதாவது சிரமங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, தொழிலே அமையில முடங்கி போயிருக்கு, இப்படி பிரச்சனைகள் இருக்குது தொழிலில் அப்படின்னாக்கா அதெல்லாம் அவர் சரி பண்ணி கொடுக்க வருவார். அதில் ஏதாவது பெண்டிங் இருக்குன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக மாற்றி கொடுக்க வருவார்.
சூரியனுடைய தன்மையாக ஒரு தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மதிப்பு கிடைக்க முடியாத சூழலை உண்டாக்குறது. கௌரவம், இழந்த கௌரவத்தை மீண்டும் பெறுதல் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு நிகழ்ச்சிகள்லாம் குறிப்பாக இருக்கும். ஏன்னா கௌரவத்துக்குரியவர் சூரியன் தான். கடந்த காலத்தில் அந்த நிகழ்வுகள்லாம் தடைபட்டு இருந்துச்சு நிறைய பேருக்கு. அது பாவ வினைகள் சேர்ந்திருந்த ஒரு குடும்பம், தெரிஞ்ச தெரியாமல் நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய குலத்தில் உருவாக்கி வச்சிருந்த பாவ வினைகளால் இருள் கிரகங்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. இப்போது ஒளி கிரகத்தன்மையுடைய பார்வை உங்கள் மேலே விளையாடுறதுனால எல்லோரும் செய்த முன்னோர்கள் எல்லாம் செய்த நன்மைகளெல்லாம் உங்ககிட்ட அது கிடைக்கணும்னு ஒளி கிரகத்தால் தான் அது கிடைக்கும். அப்போ அவங்களுடைய அருட்பார்வையால் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வர்றதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மறைஞ்ச மாதிரி இருந்த புகழ் அழிஞ்சு போயிருந்தது, ஒரு கலக்கமான ஒரு விஷயங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு புகழை தரக்கூடியதாக, கௌரவம் தரக்கூடியதாக அந்த சூரியனுடைய நட்சத்திர ராகு கடக்க வருவது உங்களுக்கு உண்டாக செய்வருங்க. இப்போ அடுத்தது பரணி நட்சத்திரத்தை கடக்கிறது. பரணி என்பது சுக்கரன். சுக்கரன் யாருன்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு சுகபோகத்தை தரக்கூடியவர் அவர் தான், திருமண வாழ்க்கைக்கு உரியவரும் அவர் தான். ஆக இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் அங்கே கடக்கிற போது வந்து எடுத்துட்டோம்னாக்கா எப்படினாக்கா ஒரு விரோதம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் எனக்கு வந்து பகை, என்னை கடந்த காலத்தில் நேரம் தெரியலாத போது சில சிரமங்கள்லாம் இருந்தது, தடைப்பட்ட கல்யாணங்களாக இருந்தது, இல்லை கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவனுக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்த ஒரு நிகழ்ச்சிகள், ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத நிலையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகும். அது ஒரு விரோதம், அந்த விரோதங்கள்லாம் களையப்படும், சிறப்பாக இருக்கும், நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிடலாம், நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதுபோல் நிலையை பரணி நட்சத்திரத்தை கிடக்கிற போது ராகபவன் அருளால் உங்களுக்கு கிடைக்க செய்ய வரும். ஏன்னா உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பாகத்தான் இந்த நட்சத்திர மண்டலங்களை கிடக்கிறார் இல்லையா. அப்போ நீங்களாக இருக்க வருவீங்க, நீங்கள் விரும்பக்கூடியது என்னவோ அதுவாக அந்த இடத்துல இருக்க வரும். ஆக அந்த இடத்துல இருக்கிறது ஏற்கனவே இருக்கிற விரோதங்கள் என்னென்னவோ அதெல்லாம் வந்து தூக்கி எறியப்படணும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கணுன்றது தான். இப்போ ராகுவுடைய தன்மையே அதுதான். புதுசாக ஏதோ ஒரு யோகம் அப்படிங்கிறது குரு பகவான் கொடுத்துட்டு இருப்பார், உங்களுக்கு நன்மையை கொடுக்க வருவார். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார், முயற்சியாக அவர் இருப்பார். உந்த இதெல்லாம் முயற்சி நீங்கள் பண்ணணும், பண்ணலைனாக்கா சனீஸ்வர பகவான் பொறுப்பு இல்லை. நான் முயற்சி பண்ணுறேங்க, ஏதோ ஒன்று பண்ணணும், கரெக்டாக திட்டமிட்டு கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி இருக்கணும். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க இருக்க வரதுனால சிறப்பை தரக்கூடியதாக இருக்க வரும். அது நீங்கள் அழகான முறையில் பயன்படுத்திக்க வரணும். பழைய விரோதங்கள்லாம் இருக்குங்க, கடன்லாம் இருக்குதுங்க, நிறைய இடத்துல மதிப்பு மரியாதைலாம் குறைஞ்சி பிறகு அதனுடைய திருமண வாழ்க்கை பாவத்திலையும் தடைகள் இருக்க வருது, குழந்தை பாக்கிய வகையிலையும் தடைகள் இருக்க வருது, வீடு வாகனம் வேலை பிரச்சனை எல்லாருக்கும் அந்த தடைகள்லாம் விலகக்கூடியதான் ராகுடைய வேலையே. பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுதல் உங்களுக்கு வெற்றியாக்கி தருது, இதை நீங்கள் புரிஞ்சுக்க வரணும் அழகா. அதே போல் ராகு பகவான் அசுவின் நட்சத்திரத்தையும் அவர் கடக்கிறக்கிற காலகட்டத்தில் மனக்குழப்பங்கள் மனசோகங்கள்லாம் விலகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், நல்ல வழி இருக்கிறோம். அதுதானே ஆல்ரெடி குடிக்கொண்டிருக்கோம் உங்ககிட்ட இல்லைங்களா. இப்போ அதெல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க செய்ய வரும், விரயமாகும். கேது பகவான் நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம், கேது பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மோட்ச கதவுகள் திறக்கும் அப்படி சொல்ல வருவாங்க. ஒரு நற்பாதை, மோட்ச கதவுனா ஒரு நற்பாதை, ஒரு அதஸ்த கதவு அப்படி வச்சுக்கொள்ளலாம். அந்த நிகழ்ச்சியை நோக்கி தான் உங்கள் ராகுவுடைய பயணங்கள் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்க செய்ய வருங்க. இந்த ராகு கேதுடைய பயிற்சி இனிமே நிறைவாக இருக்கிறோம். பொதுவாக ராகு கேதுக்கள் உங்களுக்கு எப்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடைக்கல் மாதிரி தான் இருக்கும் அவங்க நட்சத்திரங்கள்லாம். ஆனால் அவங்க இப்படி ஒரு மறைந்த ஸ்தானத்திலிருந்து கடக்கிற போது எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு நிறைந்த நல்ல பலனெல்லாம் உங்களுக்கு கொடுக்க செய்ய வருவாங்க, விசேஷகரமாக இருக்கிறோம். இப்போ ராகு ஒரு 1.5 வருஷம் இருக்கிறவர் செவ்வாய் ராகுவாக இருக்கும், மங்கள ராகுன்னு சொல்லுவாங்க. இந்த மங்கள ராகு வந்து மங்களம்னா செவ்வாய்க்கு ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது வந்து மீனராசிக்கு ஒரு 1.5 வருஷம் இருப்பார், அது வந்து குரு ராகுன்னு பேர், குருவாக அவர் இருப்பார். குரு உங்களுக்கு இயல்பாகவே தனாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, குலதெய்வத்துடைய அனுகிரகத்துக்குரியவர், நல்லவர், மிகவும் உங்களுக்கு பலத்தை தரக்கூடியவரே குரு பகவான் தான். அப்போது அப்பவும் ராகு பகவான் அடுத்த பயிற்சி எடுத்துட்டாக்கா உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக குறிப்பாக இருக்க வருதுனாக தொடர்ச்சியாக பட்ட கஷ்டத்துக்கு இதெல்லாம் வந்து இந்த 1.5 வருடம் காயத்துக்கு மருந்தாக ராகு பகவான் இருப்பார். குரு பகவான் உங்களுக்கு யோகங்களை தரக்கூடியதாக, சனீஸ்வர பகவான் யோகங்கள் தரக்கூடாக இருக்க வருவார். அடுத்த பயிற்சி ராகு பயிற்சி ஆகப்பட்டது, கேது பயிற்சி ஆகப்பட்டது, உங்களுக்கு அவங்களே நிறைந்த நற்பலனை தரக்கூடியனால் குருவாக மாறி உங்களுக்கு அழகான முறையில் வந்து உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்க வருவார். ஆக உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு. இப்போது கேதுடைய நட்சத்திரங்கள்லாம் குறிப்பாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று உங்கள் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கும், மூல நட்சத்திரமாக இருக்க வரும். அதுதான் கேதுடைய வருகை உங்களை நெருங்க வர்ற காலகட்டத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்த காரணம் அதான் என்னோடய கடந்த பதிவுகள்லாம் சொல்லியிருக்க வருவேன். நிறைய பேருக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கலாம். நான் எதிர்மறையாக சொல்கிறதா கேட்டால் நடந்தது என்னமோ நிறைய பேருக்கு அந்த நிகழ்ச்சி தான், பூர்வ புண்ணியம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருந்துச்சு, பெரும்பாலானவங்களும் முடக்கி விட்டுட்டு தான் இருந்துச்சுது, முடிக்கிடுச்சு இல்லையா. அது காரணம் குடும்பம் சொல்லக்கூடிய வருவாய் ஸ்தானத்தில் தன் குடும்ப நிலையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்னை பலகீனமாக்கக்கூடிய கேது பகவான் நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால அது ஒரு பலகீனத்தை உண்டாக்குச்சு. வருமானத்திலேருந்து குடும்பத்திலேருந்து எல்லாத்துலேயுமே சொல்வாக்கு கூட
சபை ஏறலை, பலகீனமாக்கி வச்சிருந்த காரணம் கேதுடைய நட்சத்திரம். அதுபோல் விரோதிகள் வலுத்தாங்க, ஆறாம் ஸ்தானம் என்று சொல்ற விரோதி ஸ்தானத்தில் அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தார். அப்போ கேதுவுடைய ஆட்சிகள்லாம் அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தனால அந்த விரோதிகள் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. விரோதிகளாம் என்னை பார்த்து எளிதம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப அவமானமெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்த காலகட்டங்கள் அதெல்லாம் இப்போ வந்து கடந்து போயாச்சு. தொழில் ஸ்தானத்தில் மகன் நட்சத்திரமாக கேது நட்சத்திரம் இருந்தாலும் தொழிலையும் முடக்கும் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா, இப்போ எல்லாம் விலகி வெளியே வந்தாச்சு. ஆக கேது இயல்பாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த புள்ளி வந்து சரியில்லை, உங்ககிட்ட பாவம், உங்கள் பரம்பரையில் பாவம் இருக்கும் பட்சத்தில் அவர் அமர்ந்த நட்சத்திர புள்ளிகள் சரியில்லாத ஒன்று தான் வச்சுங்களா. அப்படியே ராகு பகவானுடைய தன்மையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய சுகபோக ஸ்தானத்தில் சதய நட்சத்திரமாக இருக்க வருவார் ராகு பகவான். சுகத்தில் எப்பொழுதுமே ஒரு கவனம் ஒரு தடைகளை ஏற்படுத்துறது யாருன்னா ராகு பகவானாக தான் உங்களுக்கு இருக்க செய்ய வருவார். என்ன தான் முதலே சொன்னே உங்களுக்கு இருள் கிரகங்கள் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு தடையாக தான் அவர் அந்த இடத்துல இருக்குது. சுகபோகம் அசையும் அசையா சொத்துக்கள் வீடு வாகன யோகங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினைகள் ஏதோ இருக்குது, கூடுதலான பாவ வினைகள் உள்ள ஒரு குடும்பத்தாருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசி பிறந்திருக்கீங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும் ஆச்சுங்களா. அதே போல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அஷ்டமஸ்தானத்தில் திருவாதிரை நட்சத்திரமாக அவர் தான் அந்த ஆயுசன் இருக்கிறத விட செத்து போயிடலாம் போல இருந்துச்சுங்க எங்களுக்கு கடந்த காலத்தில். இப்போ நாங்கள் நீங்கள் தெளிவாக இருப்பீங்க, நான் இப்போ அதை பற்றி சொல்ல வரலாம். ஆனால் கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறப்பை நோக்கி பயணம் பண்ணவங்க நிறைய பேர் உண்டு, நிறைய பேர் இறந்து போனதும் உண்டு, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அது போல் உண்டு. அதே போல் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உயிரோடு இருக்கிறாங்க ஆனால் எனக்கு உடம்பு இருக்குது, உடம்பு உள்ள உயிர் இருக்க வழியே நான் ஏற்கனவே செத்து போனதுக்கு சம்மந்தாங்க அப்படிலாம் சொன்னவங்களாம் நிறைய பேர் குறிப்பாக உண்டு. இதுக்கு காரணம்னாலும் ராகுடைய திருவாதிரை நட்சத்திரம் அந்த இடத்துல வந்து பிரதிபலிக்கிறதுனால உங்களை கைவிட மாட்டார், ஆனால் உயிரோடு கொள்கிற மாதிரிலாம் சூழ்நிலாம் இருந்திருக்கும். அவரும் இப்போது நல்லபடியாக மாறியாச்சு, நல்ல இடத்துக்கு வந்தாச்சு, உங்களுக்கு நன்மைகளே பெருக செய்ய வரும். அடுத்த பட்சமாக விரயஸ்தானத்தில் சுவாதியாக இருந்தார் அவர் உயிர் போட இந்த காலகட்டங்களில் விரயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக நடந்திருக்கும், இப்போ அதுவும் கடந்தாச்சு. ஆக ராகுதிர நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான தன்மைகள்ன்றது ஒவ்வொருத்தர் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திர பாவத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராகுதிர தன்மைகள் கொஞ்சம் நல்லதாகவும் கெடுதலாகவும் மாறி வந்திருந்தாலும் கூட பொதுவாக விருச்சகத்தை பொறுத்தவரையிலும் சந்திர பகவான் அந்த இடத்துல வந்து நீச்சம் வலிமை குறைஞ்சவர் தான். ஆகையால் அந்த மனோ அமைப்பு சக்தியாகப்பட்ட சந்திரனாகப்பட்ட வலிமை குறைந்திருப்பதால் உங்களுடைய தாயுடைய ஆசீர்வாதம் மட்டும் உங்களுக்கு நிறையவே இருந்திருந்தாலும் கூட உங்களுக்கு அது கொஞ்சம் குறைவான பலத்தை தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். சிறந்த மனோபலமே உங்களிடம் இருந்தாலும் அது உங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பெரும் பலத்தை சேர்க்காமல் தான் இருந்திருக்கும். அந்த காலகட்ட பாவத்தில் இது போன்ற கிரகணங்களை பிடிக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களை வந்து கடுமையான முறையில் ஆட்சியும் ஆண்டுட்டு இருந்தாங்க, இது ஒரு காரணம். இதெல்லாம் கடந்து ஒரு நல்ல காலகட்டத்துக்கு நல்ல நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த காலகட்டங்களை உங்களுடைய வலிமையை சேர்ப்பதற்காக அழகான முறையில் பயன்படுத்திக்கிங்க. தியானங்கள் பண்ணுறது, உங்களால் என்ற தான தர்மங்கள் செய்ய வர்றது, உத்வேகமாக புதிய முயற்சிகள்லாம் அற்புதமாக செய்ய வர்றது, இதெல்லாம் அழகாக பயன்படுத்தி இறை வழிபாடு எப்பொழுதும் விட்டுட வேண்டாம். தீபத்தை நீங்கள் வந்து பார்த்து தினசரி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப அழகான முறையில் பண்ணிட்டு வாங்க. ஒளித்தன்மையை எப்பொழுதும் நீங்கள் உள்ளே வாங்கணுங்க. நீங்கள் சூரிய நமஸ்காரங்கள் செய்ய வர்றது இதெல்லாம் அழகான முறையில் செய்துட்டு வாங்க. இருட்டறையில் தூங்காதீங்க. ஒரு சின்ன ஜீரோ வாட்ஸாச்சும் நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல வந்து எரிய வரணும். இரவு நேர பாவத்தில் தான் அதிகபட்சமான விஷயங்கள் உங்களை வந்து தாக்குதல்லாம் உண்டாக செய்ய வரும், கிரக சக்திகளை வந்து கடுமையாக தாக்க வரும். அகில அதெல்லாம் கொஞ்சம் அழகான முறையில் பார்த்துக்குவாங்க. உங்களுடைய நிலையில் நிறைய நல்லதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கிறதுக்காக வேண்டி தொடர்ச்சியாக சில பதிவுகள் கொடுக்கற இதே ராகுக்கேதுடைய ரகசியங்கள் அப்படின்றத பற்றி அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க செய்ய வரும், நிறைய நன்மைகள் இருக்க வருது. இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தை ராக பகவான் கடக்கிறார் நான் சொல்லியிருந்தேன். கிருத்திகை என்பது யாருன்னா சூரிய பகவானுடைய அமைப்பு. உங்களுடைய விரோதி ஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விரோதம்ன்றது சூரியன், விரோதத்தை கலைக்கக்கூடியவர் அப்படின்றது சூரியன். சூரியன் உங்களுக்கு வந்து நட்பானவர், அகையில் உங்களுக்கு விரோதத்தை ஜெயிச்சு தரக்கூடியவர் தான். அந்த இடத்துல ராகு செவ்வாயாக வர்றதுனால அதை ஜெயிச்சு கொடுக்குறார் இல்லையா, அது மாத்திரம் கிடையாது. சூரியனுடைய அப்பா அம்சமாக உங்களுடைய பாட்னர் அம்சமாக மேலும் இரண்டு நட்சத்திரங்கள் இருக்கும், உத்திரம் உத்திராடம், இதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் தான். அப்போது கிருத்திகையாக நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய தந்தை பாவமாக இருக்கிறது யார் அப்படி எடுத்துட்டாக்கா உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் உங்கள் தொழில் வீட்டில் லாப வீட்டிலே இருக்க வரும், விரோதிகளாலேயும் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பேன் என்ற முறையில் அங்கேருந்து லாபம் இருக்கும். உங்களுடைய தந்தையார் சேர்த்து வச்சுருக்கிற புண்ணியங்கள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்ய வரும். அடுத்த பட்சமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உத்திராட நட்சத்திரமாக உங்களுடைய தனராசியில் தனுசு ராசியில் ஒரு பாதமும், முயற்சி என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் மீத பாதங்களும் இந்த உத்திராட நட்சத்திரம் இருக்க வரும். வருவாய்கள் பெருகிறதுல முதலாளருடைய அருளால்,
முன்னோர்கள் செய்த வினைகள் எல்லாம் நாங்கள் கழிச்சிட்டோம், இப்போ முன்னோர்கள் செய்த நற்பலன்களை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறார் இந்த ராக பகவான்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிறதுனால இந்த சூரிய புள்ளிகளை கிடக்கிற போது கிடைக்கிற மிகப்பெரும் நன்மைகள் இதுதான். அடுத்தது பரணி நட்சத்திரத்தை அவர் கிடக்கிற போதும் பார்த்தீங்கன்னாக்கா பரணி நட்சத்திரமும் அதே ஸ்தானத்தில் தான் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் என்ன வீடு சொல்லணும், இந்த தொழில் ஸ்தானத்தில் சொல்லியிருந்தேன், குடும்பஸ்தான பாவத்தில் சொல்லியிருந்தேன், விரோதி ஸ்தான பாவத்தில் பரணியாக இருக்க வராருங்க, பூரமாக தொழில் வீட்டில் இருக்க வராரு, தனஸ்தானத்தில் பூரட நட்சத்திரமாக சுக்கரோட நட்சத்திரங்கள் இருக்க வருது. இங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மையை தரக்கூடியதாக இருக்க வரும். அவர் கிடக்கிறது என்னமோ பரணி நட்சத்திரம் தான், ஆனால் அதனுடைய சாட்சி நட்சத்திரங்களாக பாட்டன் நம்முடைய தகப்பன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கக்கூடியது. இந்த அமைப்பில் கிடக்கிற போதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குறதா இருக்க வரும். அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தை கிடக்கிற போதும் அஸ்வினிக்குரிய கேது பகவான் விரயத்தில் இருக்கிறதுனால அதே தொழில் வீடான சிம்ம ராசியில் உங்களுக்கு மக நட்சத்திரமாக இருக்கார் பாருங்கள், தொழில் ஏற்பட்ட விரோதங்கள் எல்லாம் விரயமாகி போகும், நீங்கள் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த பகைகள், கலக்கங்கள், வேதனைகள், வெறுப்புகள், ஒரு வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையே இல்லாத இருந்த இடத்துல கூட நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்க வருது. அதெல்லாம் இப்போ மறைஞ்சு போச்சு, பகை மறைந்து விட்டது அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வந்து கொடுக்க செய்வார். மூல நட்சத்திரமாக உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருப்பார். அதனால் ஒரு நல்ல தன்மையாக உங்கள் வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படும். ஞானமாக இருக்கவரும் விசேஷமாக இருக்கவரும் ஆக இப்படி ஒரு நல்ல நன்மைகள்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்க வருதுங்க. அதனால் அதெல்லாம் தொடர்ச்சியாக பாருங்கள். நான் தரக்கூடிய இந்த ராகுகேது ரகசியங்களையும் கொஞ்சம் பயன்படுத்திக்குவாங்க. அதில் இருக்கிற உங்களால் முடிந்த விஷயங்களை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். வாழ்க்கை மேலும் 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 செம்மையாக்க வரும். ஆக விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் தான் இது. அதிர்ஷ்டத்தை நோக்கிய ஒரு பயணமாகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறதுனால ஒரு செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இதை நிறைய பேர் செய்கிறதில்ல, நான் சந்திக்கக்கூடியங்களும் நிறைய பேர் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னாக்கா அந்த பழசுலேயும் முடங்கி கிடக்கிறாங்க. அதுதான், அதில் தாண்டி வெளியே வர்றதுக்கு தெரியல அவங்களுக்கு. கரையேறி வெளியே வரணும், ஒரு புதுசாக சிந்திக்க முயற்சிகள் செய்தாக வரணும், ஒரு வட்டத்திலே இருக்கக்கூடாது. இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லை, ஒரு செக்கு மாடு ஒரே வட்டத்தை சுற்றி வரும், நான் இதை தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன், எனக்கு இதுதான் வழி, இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லைன்ற மாதிரி அதையே பிடிச்சிட்டு இருக்க வருவாங்க. கால சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து மாற்றி யோசிக்க வரணும். நான் தான் முதலே சொன்னேன், இந்த உலகம் விருச்சகராசிக்காரர்கள் வாழ்வதற்கு ஏற்ற உலகமே இல்லை. ஏன்னா இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை முறைங்கிறது நீதி நேர்மை தர்ம நியாயம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போகணும் தான். இப்போ நீங்களே நீதி நேர்மை இல்லாமல் நான் வாழ தயாராக இருக்கிறேங்கன்னு சொல்லி நீங்கள் போனாலும் சரிங்க, உங்களுக்கு அப்பவும் வந்து தடைகள் தான் உண்டாக வரும். அப்போ அந்த காலத்து உலகம் தான் உங்களுக்கு செட்டாக வரும். இப்போது இந்த நிலைபாவத்துக்கு இப்போ நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்றக்காக எப்படி தவறுகள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்படவே இல்லைங்க. இயற்கையாக முடியாமல் போனதுக்கு இந்த கிரகங்கள்லாம் ஒரு காரணம். மீறி நீங்கள் அப்படி கொஞ்சம் குறுக்கு வழியை நீங்கள் கையாண்டிருந்தால் கூட இந்த ராகுகள் வரும்போது அதை வச்சு உங்களை பழி வாங்கிட்டு இருக்க வருவாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன விஷயம். இனி வரும் காலபாவங்களில் உங்களுக்கு அந்த சிரமங்கள் கிடையாது. குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் ஜெயமாகவே செய்ய வரலாம். காலங்கள் இப்படி தான் இருக்கின்ற முறையில் இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் இறைவா எங்கள் குற்றம் என்று எதுவும் இல்லை, எங்களுடைய தொழிலை எங்களிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய செயலை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்ய வரோம். குற்றம் கூட எதுவாக இருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களை நீங்கள் தான் வழிநடத்த வரணும். படைச்சதை நீங்கள், இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்க வரோம். அகில இந்த உலகபாவ தன்மைகள் எப்படியோ எங்களுக்கு எல்லாம் சாதகமாக அமைய வரணும். எந்த ஒரு செயலும் எங்களால் இல்லை, எல்லாம் உங்களால் தான் சொல்லிட்டு அவர்கிட்டே ஒப்படைச்சிடணும். நீங்கள் விரும்பி குமர சாமியாரோ அந்த தெய்வத்திட்டே ஒப்படைச்சிடணும். நல்லதாக இருந்தாலும் கெடுதாக தான் சரிங்க, உங்களுக்கு தொழில் ரீதியில் உங்களுக்கு தொல்லைகள் வரதான் பார்க்க வரும். அந்த குடும்ப உறவுகள் ரீதியில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதிர்மறையான விஷயங்கள் வருவதற்கு தயாராக இருக்கும். அது உறவினர் ராகுக்கேது நட்சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு ஒரு தொல்லைகள் கண்டிப்பாக காத்துட்டு இருக்கும். குடும்ப வீட்டில் மூல நட்சத்திரம், தாய் வீட்டில் சதய நட்சத்திரம் இருக்கிறது, விரோதி வீட்டில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்க வருது, அஷ்டமஸ்தானத்தில் உயிர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல திருவாதி நட்சத்திரமாக இருக்கிறது, தொழில் வீட்டில் மக நட்சத்திரமாக இருக்க வராரு, விரைய வீட்டில் சுவாதி நட்சத்திரமாக இருக்க வராங்க. இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு தொல்லை வராமல் இருக்காது. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு குரு உடைய அருளும் திருவுருளும் ரொம்ப முக்கியம். அதில் ஒரு சத்தியம் தேவை. அதனால தான் சொல்ல வரேன், வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் இந்த உலகம் ஒன்றும் மாறிட போகிறது கிடையாது, இன்னும் மோசமாக தான் போயிட்டுருக்க வரும். ஆகையில் ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏது விடை செய்தாலும் ஏழையனுக்கு மனமிருங்கி அப்படி சொல்லி இறைவன்கிட்ட நீங்கள் தான் எங்களுக்கு வழி கொடுக்கணும் அப்படி சொல்லி வேண்டிக்குங்க. வேண்டிக்கங்க அந்த முருகபெருமானையும் விநாயகர் பெருமானும் நல்லா மனசார கெட்டியே பிடிச்சி வேண்டிக்குங்க. நாங்கள் என்ன நடந்தாலும் இறைவா இந்த லோகத்தில் வாழக்கூடிய சூழ்நிலையால் நாங்கள் ஒரு கைதியாக இருக்கிறோம், எங்களுக்கு நன்மையாக சாதகமாக அமைச்சு தாங்க அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டாக்கா உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே ஜெயமாகவே உண்டாக செய்ய வருங்க. விசேஷமாக அவர்கிட்ட ஒப்படைச்சிட்றோம் இல்லையா, இதை அழகான முறையில் செய்திருங்க. ஒவ்வொரு நாளும் இதை வந்து வேண்டிக்குங்க, சாமிக்கிட்ட வேண்டிக்குவாங்க, எல்லாம் நன்மையாக இருக்க செய்வோம். மேலும் நல்ல பதிவுகளை சந்திக்க வரலாம். எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் பெற்று விருச்சகராசி அன்பர்களும் விருச்சக லக்கண அன்பர்களும்
நீடூடி வாழ்வாங்கு, புகழோடு அழியா செல்வத்தோடு வாழ எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்து இந்த உரையை பூர்த்தி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.